அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாப்பிலக்கணம் அதோட கன்டினியூஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, யாப்பு அப்படின்னா செய்யில் ஏற்றுவதற்குரிய இலக்கணம் என்று பார்த்தோம். யாப்புக்கு அர்த்தம் என்ன பார்த்தோன்னா, கட்டுதல், கட்டப்படுவது. யாப்புனா என்னதுன்னா கட்டப்படுவது. இந்த யாப்பு வந்து ஆறு வகைப்படும். யாப்பு உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சீரில் வந்து ஓரசை சீர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். நாள், மலர், காசு, பிறப்பு என நாலு வகைப்படும் ஓரசை சீர் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஈரசை சீர், மூவகை சீர், மூவசை சீர், மூவசை சீர், ஈரசை, மூவசை, நாலசை சீர்னு பார்க்க போகிறோம். இதில் ஈரசை சீர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு அசைகள் சேர்ந்து ஒரு சீர் ஆவது ஈரசை சீர் எனப்படும். இரண்டு அசைகள் சேர்ந்து, அதாவது நேர் நிறை, அது மாதிரி இரண்டு அசைகள் நேர் நேர் சேரலாம், நிறை நேர் சேரலாம், அந்த மாதிரி ரெண்டு அசையில் சேர்ந்து ஒரு சீர் ஆவது ஈரசை சீர். இது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு வகைப்படும். இப்போ வந்து நம்ம நேர் நேர் நேரில் முடிகிறது மாதிரி ரெண்டு ஈரசை சீர் இருக்கும், நிறை நிறையில் முடிகிறது மாதிரி ரெண்டு ஈரசை சீர் இருக்குது. அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிடம், நிறை நிறை கருவிளம். இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க, மாச்சீர் சொல்லுவாங்க. லாஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா, நிறையில் முடியக்கூடியது கூவிளம் கருவிளம் வந்து விளச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஆசிரியப்பாவிற்கு உரியன, ஆசிரியப்பாவுக்கு உரியன எதுனா ஈரசை சீர் தான் ஆசிரியப்பாவுக்கு உரியன. இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்று சொல்வார்கள். இதுக்கு ஆசிரியப்பாவுக்கு உரியன இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்று சொல்வார்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மூவசை சீர். மூவசை சீர் பார்த்தீங்கன்னா, காய், கனி, காய்ச்சீர்கள், கனிச்சீர்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். காய்ச்சீர்கள் நாலு, கனிச்சீர்கள் நாலு, மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு வகைகள் இருக்குது மூவசை சீர்கள். இங்கே ஈரசை சீர் வந்து நாலு வகைப்படும், மூவசை சீர் வந்து எட்டு வகைப்படும். அதாவது இந்த ஈரசை சீரோட நேர் சேர்த்தோம் அப்படின்னா காய்ச்சீர்கள், நிறை சேர்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சீர்கள். அதாவது எட்டு வகை என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மூன்று அசைகள் சேர்ந்து ஒரு சீர் ஆவது, அதாவது இல்லை ரெண்டு அசைகள் வரும், இந்த மூன்று அசைகள் சேர்ந்து ஒரு சீர் ஆவது வந்து மூவசை சீர். காய்ச்சீர்கள் வந்து எப்போதுமே எதுக்கு உரியனா வெண்பாவிற்கு உரியவை. காய்ச்சீர்கள் வெண்பாவிற்கு உரியவை, வெண்பா உரிச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. வெண்பா உரிச்சீர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா காய்ச்சீர். கனிச்சீர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, வஞ்சிப்பாவிற்கு உரியவை. வஞ்சிப்பாவிற்கு உரிய சீர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சீர், வஞ்சி உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர் வந்து கனிச்சீர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈரசை சீருக்கு எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, நேர் நேர் தேமா அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து தேமாங்காய், ஏன்னா இது எல்லாமே எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் முடிஞ்சிருக்கு. அதே தான் நேர் நேர், நிறை நேர், நேர் நிறை, நிறை நிறை, தேமா, புளிமா, கூவிளம், கருவிளம். இதில் வந்து நேரில் முடிஞ்சிச்சுன்னா தேமாங்காய், புளிமாங்காய், கூவிளங்காய், கருவிளங்காய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இதில் வந்து இது ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி காய்ச்சீர்கள் எதுக்கு உரியதுன்னா வெண்பாவிற்கு உரியது, வெண்பா உரிச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. வெண்பா உரிச்சீர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சீர்கள் வெண்பா உரிச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து கனிச்சீர்கள். கனிச்சீர்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் நேர் நேரில் வந்து எண்டிங்கில் வந்து நிறை 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 நிறைன்னு முடிஞ்சிருக்கும். அப்போ நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நேர் நிறை நிறை கூவிளங்கனி, நிறை 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 கருவிளங்கனி. இந்த மாதிரி நான்கு இருக்குது கனிச்சீர்கள். இந்த நான்கும் என்ன சொல்கிறாங்கன்னா வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான்கையும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி உரிச்சீர். இந்த கனிச்சீர்கள் நான்கும் என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சி உரிச்சீர். காய்ச்சீர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, காய்ச்சீர்களை வந்து எப்படி சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்து வெண்பா உரிச்சீர்னு சொல்கிறாங்க. கனிச்சீர்களை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாலசை சீர். ஓரசை சீர், ஈரசை, மூவசை, நாலசை சீர். இந்த நாலசை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வகைப்படும். இதை வந்து பொதுச்சீர்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நாலசை சீர் வந்து எத்தனை வகைப்படும்னா பதினாறு வகைப்படும். இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பொதுச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சீரை வந்து எப்படி பிரிக்கிறது, இந்த அசைகளை
வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு திருக்குறள் மூலமாக பார்க்கலாம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. இந்த குறளை வந்து நம்ம அசை பிரித்து பெற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொய்யாமை, பொய்யாமை நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குறில் எடுத்துப்போ, குறிலும் ஒரு ஒற்றும் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர். குறிலும் ஒற்றும் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர். அப்புறம் நெடில் இருக்குது, நெடில் ஒரு குறில் இருக்குது. குறில் நெடில் இருந்துச்சுன்னா நிறை, நெடில் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் எப்படி பிரிக்கலாம்னா ஒரு நெடில் மட்டும் வந்துச்சுன்னா அதை வந்து நேருன்னு பிரிக்கலாம். அப்போது நேர் நேர் திருப்பியும் வந்து என்ன வருதுன்னா நேர். ஏன்னா மைங்கிறது வந்து ஒரு குறியில் எடுத்து அப்போது நேர். அப்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேமாங்காய், தேமாங்காய். இது வந்து தேமாங்காயில் வரும். ஏன்னா நேர் 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 தேமாங்காய். நெக்ஸ்ட்டும் இது பொய்யாமே இருக்கிறதுனால அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இங்கே ஆன்சர் என்னென்னா தேமாங்காய். ஸோ தேமாங்காய் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவண்ணா இருக்குது, அப்போ ஆ இற்று. நெடிலும் ஒரு ஒற்றும் பார்த்தீங்கன்னா நேர், இல்லைங்களா. நேர் ப்ளஸ் இங்கே ஒரு குறில் ப்ளஸ் ஒற்று நேர். அப்போ நேர் நேர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமா, நேர் நேர் தேமா. அதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு அறம்பரம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல முதல்ல வந்து குறியில் எடுத்து இருந்துச்சுன்னா அது நேரசை ஆகாது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு கண்டிஷன் சொன்னேன். சொல்லின் முதலில் ஒரு குறியில் எடுத்து வந்துச்சுன்னா அது நேரசை ஆகாது, நேரசை ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா குறில் குறில் ஒற்று. அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை ப்ளஸ் இங்கே குறில் குறில் இருக்குது. அப்போ வந்து இது வந்து என்னென்னா நிறை தான் வரும். நிறை நிறை வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவிலம். நிறை நிறை வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவிலம். நெக்ஸ்ட்டு வந்து செய்யாமை. சே இ ஒற்று, குறில் ஒற்று நேர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யா வந்து நெடில் இருக்குது, நெடிலும் ஒரு குறிலும் இருக்குது. அப்போது நேர் நிறை வரும், சாரி நேர் இது வந்து குறில் மட்டும்தானே இருக்குது. அப்போ வந்து நேர் தான் வரும் இங்கே. நேர் ப்ளஸ் நேர் ப்ளஸ் நேர். அப்போ இங்கேயும் என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமாங்காய், தேமாங்காய் தான் வரும். தேமாங்காய் இதுக்கு. நெக்ஸ்ட்டு செய்யாமைக்கு இதே தான் வரும். நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா செய்யாமை, நேர் 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 தேமாங்காய். நெக்ஸ்ட்டு வந்து நன்றுன்னு இருக்குது. இப்போ இந்த கடைசி எழுத்து ஓரசி சீரை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூ பார்த்தீங்கன்னா குச்சியில் உர சொல் குசடு துபரும். இந்த ரூங்கிறது குச்சியில் உரம். அப்போ முதல்ல இருக்கிற ரெண்டு எழுத்து பார்த்தீங்கன்னா குறியிலும் உங்களுக்கு என்னது வந்திருக்கு, ஒரு ஒற்றும் வந்திருக்கு. அப்போ வந்து இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்வு, நேர்வுல முடியும் காசு. அப்போ நமக்கு ஒரு சிசியில் என்ன வரும்னா காசு. இந்த மாதிரி ஒரு செய்யுள் கொடுத்து பிரிக்க சொன்னாங்கன்னா, அசை பிரிக்க சொன்னாங்கன்னா இது நம்ம கரெக்டாக பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு வார்த்தை கொடுத்து இது அசை பிரிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரசை நேரசி நே ஈரசை சீர் ஓரசை சீர் மூவசை சீர், அதாவது ஓரசை ஈரசை மூவசை சீரில் உள்ள அந்த வைப்பாடை பச்சு, அதாவது நேர் நேர் நிறை நேர் அதை வச்சு நம்ம இதை வந்து அசை பிரித்து எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ இதை மாதிரி எந்த குறளுக்குனாலும் நம்ம ஈஸியாக வந்து அசை பிரித்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்குறதுக்கு, டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.